வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் உங்களை ஆதம் தமிழ் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் எழுத்தாளர் மரியாதைக்குரிய திரு பாலா அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சி சார். இந்த நேரத்துல ஊரடங்கு காலகட்டம், கொரோனா காலகட்டம் அப்படிங்கறதுனால இல்லத்தில் இருந்தபடியே வந்து ஒவ்வொரு மிக முக்கியமான ஆளுநர்கள்ட்டி பேட்டிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் மிக முக்கியமான சில சமூகத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்களை பத்தி உங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கறதா இந்த பேட்டியை நான் எடுத்திருக்கேன். சார், முதல் விஷயம் நான் டைரக்டா விஷயத்துக்கு வந்துடுறேன். நீட் அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து தமிழகத்திற்கு எதிர்கட்சிகள் தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன் ஆளுங்கட்சியை கூட நாங்க விரும்பல, வேற வழி இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ரமேஷ் பொக்ரியால் அவர்கள் ஜூலை மாசத்துல ஒரு தேதியை அறிவிச்சிட்டாரு, நீட் தேர்வு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில இந்த கொரோனா கலையபரத்துல மாணவர்கள் எப்படி படிப்பாங்க, இந்த அறிவிச்ச சூழ்நிலை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, இது வந்து ஒரு மோசமான ஒரு அறிவிப்பா தான் பாக்குறேன். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களை பாதிக்கக்கூடிய வகையில், அதாவது ஏற்கனவே கொரோனா பாதிப்புல வந்து பாத்தீங்கன்னா இயல்பு வாழ்க்கை அப்படிங்கிறது முற்றிலும் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில மாணவர்கள் யாருமே வந்து இங்க படிக்கக்கூடிய அந்த ஒரு நார்மலான ஒரு சுச்சுவேஷனே இங்க கிடையாது. ஏன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஊருக்கு போயிருப்பாங்க, இல்ல வேற வெளியூர்ல இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவங்க கிட்ட அதுக்கான படிக்கிறதுக்கான புத்தகங்களோ எதுவுமே இருக்காது. அப்போ ஊரடங்கு இப்படி போய்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல நீங்க திடீர்னு வந்து நீட் தேர்வு வந்து இந்த காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா அது என்ன, இவங்களுக்கு வந்து மாணவர்கள் மீது வந்து துளியும் இந்த அரசுக்கு வந்து அக்கறையே கிடையாது அப்படிங்கிறத தான் காட்டுது. மத்திய அரசு வந்து ஏற்கனவே இந்த நிலைப்பாட்டுல தான் இருந்துட்டே இருக்கு. அதாவது எப்படின்னாலும் மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா அரசு தரப்புல இருந்து நாங்க மக்களை வந்து உதவுற வகையில எந்த இதுவும் செய்ய மாட்டோம்னு தான் இதுவரைக்கும் நடந்துட்டு இருந்தாங்க. இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களோட விஷயத்துல வந்து காட்டுது. ஏன்னு கேட்டா நம்ம இந்த கொரோனா காலத்துல நம்ம இன்னொன்னு பார்த்தோம், பிளஸ் டூ எக்ஸாம் வந்து கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா கொரோனா லாக்டவுன்ல தான் நம்ம நடத்தியிருக்கோம் தமிழ்நாடு அரசாங்கம். அதுலயும் வந்து கெமிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 மாணவர்கள் வரைக்கும் எழுதல அப்படின்ற ஒரு சூழ்நிலை, பரீட்சை எழுதல அப்படின்னு. அதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அடுத்த ஒரு அறிவிப்பு, லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து தேர்வுகளை நடத்துவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்ம தேர்வே, இந்த 12th தேர்வே ஒரு முடிக்காத ஒரு சூழ்நிலையில திரும்ப நீட் அப்படின்னு சொன்னா அந்த மாணவ மாணவிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 12th பொது தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்களா, இல்ல நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்களா? இதற்கு வந்து உடனடியாக எதிர்ப்பு தெரிவிச்சு அப்படிலாம் நீட் தேர்வை நடத்தக்கூடிய சூழ்நிலை இங்க கிடையாது, அதனால நடத்த முடியாது அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து தமிழக அரசு வந்து செய்திருக்கணும். அப்படி வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களின் நலனில் அக்கறை இல்லாத தமிழக அரசு இந்த மாதிரி வந்து ஒரு நடவடிக்கை, ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடாம இருக்கு. நிச்சயமா பாலா, நீங்க ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற நீட்ல தான் நான் உங்கள்ட்ட தொடங்கினேன். மிக முக்கியமா சமூகத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை அனலைஸ் பண்றீங்க, அதை பத்தி நீங்க எழுதுறீங்க பேசுறீங்க அப்படிங்கறதுனால சமீபத்துல, அதுவும் இன்னைக்குதான், மதுக்கடைகள் தமிழ்நாட்டுல சென்னையை தவிர எல்லா இடங்களையும் வந்து திறந்திருக்கிறாங்க. இந்த மதுக்கடையை திறப்பதன் மூலமா எங்களுக்கு வருமானம் கிடைக்குது, அந்த வருமானத்தின் மூலமா மக்கள் நன்மை செய்யறோம் அப்படிங்கிறது தான் அதிமுக சார்பா வந்து பேசக்கூடிய நபர்களுடைய வாதமா இருக்கு. இந்த வாதத்தை நீங்க எப்படி அஸ் ரைட்டரா பாக்குறீங்க? அதாவது மதுக்கடையில வர்ற வருமானத்தை வச்சு அரசு ஓட்டுறோம், அதை வச்சுதான் நம்மளால அரசு நடத்த முடியும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே ரொம்ப கேவலமான, அதாவது ஒரு அரசாங்கம் வந்து வெட்கி தலை குனியணும். ஏன்னு கேட்டா சாதாரண நாட்கள்ல மதுக்கடைகளை வந்து பாத்தீங்கன்னா, அதாவது என்ன, நான் இன்னொன்னு சொல்ல போனா தமிழக முதல்வராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2016 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மதுக்கடைகளை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாங்க வந்து பேஸ்ட் மேனர்ல 500 கடையா வந்து நாங்க வந்து மூடுவோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க. ஆனா அடுத்ததா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து அவர் வந்து இப்ப மத்த விஷயம், இப்ப நீங்க முதல் கேட்டீங்கல்ல நீட் தேர்வு பிரச்சனை அல்லது வந்து உணவு பாதுகாப்பு சட்டமா அந்த மாதிரியான, அல்லது காவேரியின் மேலாண்மை வாரியத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கெல்லாம் அவர் வந்து ஒரு பொருட்படுத்த மாட்டார், அதுக்கு வந்து மத்திய அரசு வந்து அவர் கேட்க மாட்டார். ஆனா இங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிதி வாங்கணும்னு, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஜிஎஸ்டி நிதியை வந்து இன்னும் வந்து 12,263 கோடி ரூபாயை வந்து இன்னும் மத்திய அரசாங்கத்திடம் கேட்டு பெற முடியாத நிலையில் இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்து இன்னைக்கு வேலை இல்லாம 1.5 மாசம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது நீங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த நிதி மூலமா தான் நாங்க அரசை வந்து நடத்த முடியும் அப்படிங்கிறது வந்து மிக கேவலமானது. ஏன்னு கேட்டா இந்த இவங்க தேர்தல்ல கொடுத்த வாக்குறுதி ஒண்ணு, ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வரா வந்த நாள்ல இருந்து 2017 அவர் வந்தாரு பாருங்க, அப்ப வந்து 26,000 கோடியாக இருந்த டாஸ்மாக் விற்பனை வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா 31,000 கோடி வந்து ரீச் பண்ணிருக்கு. அப்ப இவருடைய சாதனை என்னன்னா தமிழ்நாட்டு மக்களை வந்து குடிக்க வச்சு 5,000 கோடி வந்து அதிகமா வந்து மக்களை வந்து குடிக்க வச்சு ரெவன்யூ ஈட்டி இருக்கிறாரு. இதுல வந்து இந்த குறைப்போன்னு சொல்லி சொன்னவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்துல வந்து 1,286 டாஸ்மாக் கடை வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து திறந்திருக்கிறாங்க.
இன்னைக்கு வந்து மக்களுக்கு இவங்க கொடுத்த அந்த 1000 ரூபாய்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாச காலம் ஆயிடுச்சு. நம்ம வந்து அதுல அரிசி வாங்குறதா, பருப்பு வாங்குறதா, பால் வாங்குறதா, எண்ணெய் வாங்குறதா, அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில, வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு வந்து இவங்க இந்த மறுபடியும் மக்கள்கிட்ட இருந்து இந்த பணத்தை வந்து புடுங்குறோம் அப்படின்னா இவங்க கொடுத்த இந்த 1000 ரூபாயை வந்து ஏதோ ஒரு வகையில வந்து மறுபடியும் புடுங்கணும், மக்களுடைய வாழ்வாதாரத்தை இன்னும் மோசமாக்கணுங்கிறதா இந்த அரசு செஞ்சிருக்கு. இப்போ நீங்க இந்த கருத்துல இருந்து நான் ஒரு தெளிவா எடுத்துக்க விரும்புறேன், கொரோனா காலகட்டத்துல இந்த மதுக்கடைகளை திறந்ததை நீங்க எதிர்க்கிறீங்களா இல்ல மதுக்கடைகளே எதிர்க்கிறீங்களா? ஏன் அப்படிங்கறது கேள்வி நான் கேட்கறேன் அப்படின்னா, நீங்களே குறிப்பிட்டு சொன்னீங்க அஇஅதிமுக ஆட்சிக்கு வரும்போது படிப்படியான மது விலக்கு அமல்படுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நீங்க தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க, திமுக செயல்படுவதை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அறிக்கையில வந்து பூரண மது விலக்கை அமல்படுத்தவும்னு ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாங்க. இன்றைக்கு களத்துல இறங்கி பல பெண்கள் சாதாரண மக்கள் போராடுகிற போது திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைப்பாட்டை அதிமுக சார்பா இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு இரட்டை நிலைப்பாடு. முதல்ல திமுக இருக்கக்கூடிய டி ஆர் பாலு அவர்கள், ஜெகத் ரச்சகன் அவர்கள், இவர்கள்லாம் மது ஆலைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க, இவங்க முதல்ல நிறுத்தட்டும், அதன் பிறகு இவங்க களத்துக்கு வரட்டும்னு சொல்றாங்க. இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது நல்ல கேள்வியா கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல திமுக தலைவர் அவர்கள் வந்து இந்த டாஸ்மாக் வந்து அது இந்த கொரோனா காலத்துல திறந்ததை எதிர்த்து இன்னைக்கு வந்து கருப்பு சட்டை அணிந்து வந்து ஒரு போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாரு. அது தமிழகம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா திமுக இயக்கத்தினர் வந்து திமுக கட்சிக்காரவங்க எல்லாருமே அந்த போராட்டத்துல கலந்துருக்கிறாங்க. இது தவிர வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்கிற பெண்களோ, இன்னைக்கு மதுரையில செல்லூர்ல இருக்கிற பெண்களோ, இவங்க எல்லாமே இந்த போராட்டத்துல கலந்து இன்னும் அந்த பெண்கள் வந்து மதுரை செல்லூர்ல இருக்க அந்த டாஸ்மாக் கடையை வந்து பாத்தீங்கன்னா மூடி இருக்கிறாங்க. சரிங்களா? இப்ப திமுக நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில ஆட்சிக்கு வந்தா நாங்க முழுவதும் டாஸ்மாக் கடையை மூடிடுவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. ஆமா, அது உண்மைதான். இப்ப நீங்க அடுத்து என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து திமுக சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மது ஆலைகள் வச்சிருக்கிறாங்க, அதனால வந்து வந்து அவங்க வந்து மூடட்டும் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு விஷயம், எப்பவுமே ஒரு சட்டம் இயற்றி ஒரு விஷயத்த வந்து நாம செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா அதை எதிர்த்து யாருமே இங்க வந்து எந்த ஒரு செயல் நடவடிக்கையுமே அல்லது மது ஆலைகளை நடத்த போறது கிடையாது. அப்படி நடத்தினா அது வந்து கிரிமினல் குற்றமா இருக்க முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சட்டம் இயற்றி அதற்கு வந்து காரணமாக இருக்கின்ற அரசு வந்து செயல்படாத ஒரு நிலையில தனியார்ல அவங்க ஆளை வச்சிருக்காங்கன்னு சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு இப்ப நீட் தேர்வை வந்து இவங்க நீங்க கேட்டீங்கல்ல, நீட் தேர்வு வந்து தமிழ் மத்திய அரசாங்கம் திணிச்சிருக்கு, தமிழக அரசாங்கம் திணிச்சிருக்கு. இப்ப நீட் தேர்வுக்கு வந்து கோச்சிங் கொடுக்குறாங்க, வந்து தனியார் மையங்கள் வந்து லட்சக்கணக்கில் வாங்கிட்டு கோச்சிங் கொடுக்குறாங்க. நீங்க இப்ப கேட்கிற கேள்வி எப்படி இருக்குன்னா, அப்ப அந்த தனியார் மையங்களை பூரா மூட சொல்லுங்க, நாங்க வந்து நீட் தேர்வை வந்து பாத்தீங்கன்னா ரத்து பண்ணுவோம், அதுக்கப்புறம் பண்ணலாம், அப்ப போதும் அவங்கள மூட சொல்லுங்க, அதுக்கப்புறம் ரத்து பண்ணுவோம்னு சொன்னா இந்த ஆர்குமெண்ட் எவ்வளவு முட்டாள்தனமா இருக்குமோ அப்படிதான் இருக்கு இந்த கேள்வின்றது என்னுடைய தாழ்மையானது. ஏன்னா திமுகவுடைய நிலைப்பாடுங்கிறது தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லியாச்சு, இன்னைக்கு தலைவர் அவர்களும் அந்த போராட்ட அறிவிப்பையும் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்றத ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதாவது ரெண்டு விஷயம் நீங்க ஒப்பிட்டு பேசுறீங்க. ஆனா நீங்க ஒரு பாயிண்ட் சொல்றீங்க, சட்டம் போட்டா நாங்க மூடிடுவோம், அவங்க மூடிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க சொன்னீங்க, யாரும் திறக்க முடியாதுன்னு. சட்டத்திற்கு அப்பாற்பட்டு மனிதநேயத்தின் அடிப்படையில சமூகத்திற்கு சீர்கேடு அப்படிங்கிற அடிப்படையில அரசியல் சட்டத்துல டிபிஎஸ்பிலே கூட சொல்லியிருக்காங்க மது அப்படிங்கிறது நாட்டுல இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்ப அதன் அடிப்படையில மூடுவதற்கான முயற்சிகளை ஏன் எடுக்கல அப்படிங்கறத அவங்க கேள்வியா? இல்ல இல்ல, அதாவது எப்பயுமே டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப், நீங்க சொன்னீங்கல்ல டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிங்கிறது சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ கொண்டு வர்றதுக்காக தான் இது வந்து இருக்கு. எப்படி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளோ அது மாதிரிதான் இதுவும் இதுல இருக்கு. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ்ல இதற்கான இதுவும் இருக்கு. ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே இந்த உரிமை எல்லாமே ஜஸ்டிசபிள்னு சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சட்டத்தை அணுகி, அதாவது சட்டம் மூலமா நீதிமன்றத்தை அணுகி அதற்கான நிவாரணம் வந்து நம்ம பெறலாம் அப்படின்னு. ஆனா டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, அது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சஜஷனா தான் இருக்கும். அப்ப அந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ்க்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன பண்ணணும்னா சட்டம் இயற்றி தான் அந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ்க்கு உயிர் கொடுக்கணுங்கிறதா அரசியல் அமைப்புல இருக்கிற அறிஞர்கள் எல்லாமே சொல்ற ஒரு விஷயம். இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா Article 40 இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வரணுன்றக்காக டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் வந்து அதுல வந்து டிபிஎஸ்பில சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சட்டம் வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமரா இருந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிவிப்பை முன்னெடுத்து, நரசிம்மராவ் அவர்கள் காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த 93rd Amendment, 94th Amendment வந்து கொண்டு வந்தாங்க. அப்ப என்ன இருக்கும்னா, டிபிஎஸ்பியில இருந்தாலுமே அதை வந்து நம்ம சட்டம் இயற்றி கொண்டு வரும்போது தான் அது வந்து நடைமுறைக்கு செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கறதா நான் சொல்ல வேண்டிய வர்ற கருத்து. அதான் நீங்க சொல்றது புரியுது எனக்கு, சட்டம் இயற்றுவதுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு பாயிண்ட், அதன் மூலமா எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனா அதை ஆரம்பிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது 2016 தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் மறைந்த குறி அம்மையார் கனிமொழி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, பூர்ணமா மதுவிலக்கு அப்படிங்கறத சொல்லிட்டீங்கன்னா
எங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய அல்லது கட்சி பிரமுகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்களும் நிறுத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது இப்போதுல இருந்தே தொடங்கலாமே அப்படிங்கறதா விமர்சனப்பாளர்கள் முன்னுக்கக்கூடிய விஷயம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது இரட்டை நிலைப்பாடா இருக்கு, ஸ்டாலின் அவர்கள் முதல்ல தன்னுடைய கட்சியில இருக்கிறத சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல அதாவது திமுகவோட நிலைப்பாட்டை தேர்தல் அறிக்கையில அறிவிச்சிட்டாரு அன்னைக்கு வந்து தலைவர் கலைஞர் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்பவும் வந்து தலைவர் தளபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அறிவிப்பை வந்து தெளிவா வந்து சொல்லிட்டாருங்க போராட்டத்திலையும். நீங்க சொன்னது மாதிரி எம்பி நாடாளுமன்ற குழு துணைத் தலைவர் கனிமொழி அவர்களும் அதே ஒரு அறிவிப்பை நீங்க சட்டம் போடுங்க அவங்க வந்து அதை வந்து ஆலைகளை மூடிடுவாங்க அப்படிங்க. நீங்க இப்ப சொன்னீங்கல்ல மாறலி வந்து அதை செய்யலாம் அப்படிங்கிறது. ஏன்னா ப்ராமிஸ் இருக்கிறதுலே எது வாக்குறுதி கொடுக்கிறோமோ அந்த வாக்குறுதிங்கிறதா மாறலான ஒரு நம்ம செயல்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். அப்ப அதிமுக அரசாங்கம்ங்கிறது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நான் வந்து பாத்தேன்னா ப்ராமிஸ் கொடுக்குறாங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க என்னன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாத்தையுமே நாங்க படிப்படியா வந்து குறைச்சிருவோம். அப்ப இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நான் வந்து அம்மையார் ஜெயலலிதாவோட ஆட்சியை தான் நடத்துறேன் அப்படின்னு சொன்னா அப்ப இவங்க என்ன செய்யணும் அந்த அம்மா என்ன சொல்லியிருந்தாங்களோ அதை நிலைநாட்டக்கூடிய வகையில இவங்க கொடுத்த அந்த ப்ராமிஸ் நீங்க சொல்றீங்கல்ல அந்த மாரல் அப்படிங்கறத அந்த ப்ராமிஸ் வந்து நிலைநாட்டக்கூடிய வகையில இவங்க அதை ஃபேஸ்டு மேனர்ல வந்து குறைக்கலாம். அதுதான் எங்களுடைய வாதம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னன்னா இன்னைக்கு கேரளால வந்து கேரளா முதல்வர் இத்தனைக்கு வந்து கடைசி மூணு நாலு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கொரோனா புதிய தொற்றே இல்லவே இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலை அவர் என்ன சொல்றாருன்னா நாம வந்து 17ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க வந்து திறக்க மாட்டோம். ஏன் கேட்டா அதுக்காக பயன்படுத்தக்கூடிய போலீஸ் போர்ஸ் இதெல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொரோனா தடுப்புக்கான பணிகள்ல வந்து ஈடுபடுத்தி இருக்கிறோம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது கடைசி மூணு நாள்ல நம்ம இங்க அதிகமாகிட்டு இருக்கு. நீங்க இதே மாதிரியான ஒரு பிராக்டிஸ நீங்க வந்து கோயம்பேடுக்கு வந்து இன்னைக்கு இவங்க போட்டிருக்காங்கல்ல ரெகுலேஷன்ஸோட தான் நாங்க வந்து மது விற்கிறோம் அப்படின்னு அதை வந்து கோயம்பேடு மார்க்கெட்ல நீங்க அன்னைக்கு அதை கட்டுப்படுத்திருந்தீங்கன்னா அல்லது மாணவர்களை வந்து பரீட்சைக்கு போறப்ப அந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நீங்க போட்டு நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா நீங்க 17 அப்புறம் அல்லது நம்ம வந்து நம்ம முற்றிலும் வந்து கொரோனா தொற்றை ஒழிச்சதுக்கு அப்புறம் இப்ப சென்னையில எல்லாம் அதிகமா இருக்கு இதெல்லாம் ஒழிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து அது படிப்படியா கூட மெல்ல வந்து திறந்து அந்த கடைகளை வந்து இது பண்றீங்கன்ற கூட ஆட்சேபனை கிடையாது. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில இத வந்து செய்யறதுதான் இதுல வந்து நம்மளுடைய மிக கடுமையான ஒரு எதிர்ப்பு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாருமே ஐயா ராம்தாஸ் டாக்டர் ராம்தாஸ் அவர்களும் அவருடைய மகன் திரு அன்புமணி ராம்தாஸ் அவர்களுமே எப்பவுமே என்ன நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய கோரிக்கையை ஏற்று வந்து முதல்வர் அதை செயல்படுத்தினார் எங்களுடைய கோரிக்கை ஏற்று முதல்வர் அதை செயல்படுத்தினார். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே குடிக்கு எதிராக நான் ஒரு நிலைப்பாடு உள்ளவேன்னு சொல்றவரு இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அரசை எதிர்த்து வந்து ஒரு அறிக்கை கூட வந்து விடவே இல்லை. அவங்க எல்லாருமே காத்திட்டே இருக்கிறாங்க. அதிமுகவோட கூட்டணியில இருக்க அத்தனை கட்சிகளுமே தமிழ்நாடு மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல இந்த கஷ்டத்துல வந்து நீங்க பாத்திருப்பீங்க ஒவ்வொரு பெண்களும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வீடியோ வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க இல்ல டிவில தொலைக்காட்சி ஊடகங்கள்ல வந்து பேசி இருக்கிறாங்க. அதாவது எங்கிட்ட வந்து காசு கிடையாது அத்தியா பணங்க வந்து பிள்ளைகளுக்கு பால் வாங்க கிடையாது அந்த சாப்பாட்டு கிடையாது அப்படின்ற சூழ்நிலையில இருக்கும். இவங்க போய் எடுத்துட்டு போய் இந்த காசை வச்சு குடிச்சிட்டாங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லி அவங்க எல்லாமே ஆதங்கத்தை தெரிவிச்சாங்க. அப்போ ஒரு முதல்வரா இருக்கிறவருக்கு இந்த மக்கள் இவ்வளவு பாதிக்கப்படுறாங்களே சாமானிய மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்ற அந்த எண்ணம் இருந்தா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க மேல குறை சொல்லி அதை வந்து அரசியல் ஆக்க முயற்சிக்க மாட்டாங்க. நிச்சயமா பாலா, நீங்க சொன்னக்கூடிய எல்லா விதமான கருத்துக்களையுமே ஏற்கக்கூடிய கருத்துக்கள் தான். இது வந்து அரசை எதிர்த்தும் அரசு இந்த கொள்கை நிலைப்பாடு எதிர்த்தும் பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த மாரலி அப்படிங்கிற விஷயம் வரும்போது மேபி அந்த திமுக சாதனங்கள் இந்த மாரலி அப்படிங்கிற விஷயத்த அமல்படுத்தினாங்கன்னா மக்கள் மத்தியில வரவேற்புங்கிறது கூட தானே செய்யும். மேபி அதை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல இல்ல, அதாவது சார் ஒன்ஸ் வந்து நீங்க இப்ப சொன்னீங்கல்ல கனிமொழி அக்கா அவங்க வந்து சொன்னாங்க அதுக்கு வந்து நாங்க வந்து அறிவிப்பு சட்டம் இயற்றினால் சட்டம் அத சட்டம்ன்றது இல்ல இந்த அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினால் போதும். அப்ப இந்த அரசு கொடுத்த அந்த வாக்குறுதியை அம்மையார் ஜெயலலிதா கொடுத்த வாக்குறுதியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைவேற்றினார் என்றால் அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா இங்க யாருமே வந்து அதை மீறி வந்து செயல்பட போறது கிடையாது. சரிங்களா? நினைக்கிறீங்க சட்டம் போட்டா மூடுவாங்கன்னு சொல்ல வரீங்க? எப்படி சட்டம் போட்டாதான் மூடுவாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா? அரசோட அறிவிப்பு இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தனியா லா எனாக்ட் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிஓ போட்டுச்சுனாவே போதும். நாங்க வந்து இப்ப 500 கடையை மூடுறோம் 500 கடையை மூடுறோம்னு சொல்லி அந்த மாதிரி சொல்றாங்கல்ல அதை பேஸ்ட் மேனர்ல இவங்க வந்து குறைச்சிட்டு வந்தாங்கனாவே அடுத்து வந்து யாரும் அதை எதிர்த்து வந்து எந்த ஒரு செயல்பாடும் இருக்க போறது கிடையாது. நிச்சயமா பாலா. பாலா, அதே போல இன்னொரு முக்கியமான கருத்தை நீங்க பாத்திருப்பீங்க. ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து ஒரு கருத்தை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இது போன்ற திமுக கழக உடன்பிறப்புகள் வந்து கொஞ்சம் சரியான பாதையில போயிருங்க, சில பேர் திசை திருப்புவாங்க, அவங்க பாதைக்கு போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தி சொல்லியிருந்தார். மிக முக்கியமா அந்த அறிவிப்புல என்ன சொல்லியிருந்தாருன்னா தலைவர் கலைஞர் அவர்கள், திமுகவின் தலைவர் கலைஞர் அவர்கள் விடுதலை புலிகளை ஒரு போராளி இயக்கமா தான் பார்த்தாங்க, அதனால தவறா சொல்றவங்க பக்கம் போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு சொல்லிட்டு இருந்தாரு.
இந்த அறிவிப்பு யாருக்கானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது அவங்களே ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, இது வந்து ஒரு தேவையில்லாத சர்ச்சையில வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளம்பிச்சு அப்படின்னு சொல்லி. நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா காலத்துல இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபடாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதிமுக அரசோட இந்த ஊழலை எதிர்த்து அதுக்குதான் நம்ம வந்து கவனம் செலுத்தணுங்கிறதான் ஆர் எஸ் பாரதி அவர்கள் வந்து கொடுத்த ஒரு அறிக்கை, சரிங்களா? அங்க நாம வந்து எதெல்லாம் கவனம் செலுத்தணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து 500 கோடி ரூபாய்க்கு விட வேண்டிய ஒரு டெண்டரை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசு 1165 கோடி ரூபாய்க்கு வந்து விட்டுருக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு, அது சென்னை உயர்நீதிமன்றத்துல அந்த வழக்கு இருக்கு, சரிங்களா? பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகன் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல திருமுருகன் பூண்டியில வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல வந்து அவருடைய அண்ணன் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் அவர்களுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அரசு இல்லத்துல, எது தென்பெண்ணை இல்லத்துல துணை முதல்வரோட வீட்டு அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா தவறா அந்த மாதிரி பயன்படுத்தி, ஏன்னா அரசு இதை வந்து நான் பயன்படுத்தலன்னு அவர் வந்து அவருடைய எலெக்ஷன் அபிடாவிட்ல வந்து கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அவரு அதுல இந்த பேரை வந்து பாத்தீங்கன்னா தனி ஒரு பிசினஸ்க்காக வந்து அந்த ஒரு வீட்டை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்து போயிட்டு இருக்கு. அவர் வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா குட்கா ஊழல், அது போக இப்ப வந்து இந்த ராபிட் டெஸ்ட் கிட் வாங்கினதுல வந்து பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் அரசாங்கம் வந்து 300 சில்லறைக்கு வாங்கின இடத்துல நம்ம 600 ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு 13 கோடி ஊழல் அளவுக்கான ஒரு பிரச்சனை வந்து இருக்கு. அப்ப நம்ம எதுல வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னா, இந்த அதிமுக அரசு இந்த கொரோனா காலத்திலும் இப்படி வந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறது, அதுல வந்து கவனத்தை செலுத்துங்க, மேற தேவையில்லாத விஷயத்துல கவனம் செலுத்தாதீங்கிறதா அதனோட நிலைப்பாடு. அதான் அந்த கருத்தை தான் அவங்க சொல்ல வந்தாங்க. அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா திமுக இருக்கக்கூடிய ஒரு சில திமுக டைரக்டா ஆதரிக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்கன்னா உள்ளே வந்து வேற வேற கருத்துக்களை எடுத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா திமுகவிலேயே அதிகாரபூர்வமாக தொடர்பாளராக இருக்கக்கூடிய திரு மனுஷபுத்திரன் அவர்கள் வந்து 2009 காலகட்டத்திலேயே வந்து கருணா என்றாலே துரோகம் தான் அப்படின்னு பரப்புரை செய்தவர்கள் தான் இன்றைக்கு வந்து இப்படி விடுதலை புலிகளுக்கு ஆதரவு நிலைப்பட்டுக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மேபி திமுகவுல உள்ள இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி எடுத்துக்கலாமா? ஆர்எஸ்பாதன் கருத்து. அதாவது இப்போ நீங்க ஏற்கனவே கேட்டீங்க, இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் கொரோனா காலத்துல இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த நிலை என்னன்னுன்றத நம்ம விவரிச்சுட்டு இருக்கிறோம். அதுல இந்த அமைச்சர்களுடைய முதல்வர், துணை முதல்வர், மற்ற அமைச்சர்கள், சுகாதாரத்துறை அமைச்சர்ல இருந்து அத்தனை பேருடைய ஊழலை வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இது தவிர வந்து பாத்தீங்கன்னா நீட் தேர்வுங்கிற ஒரு திணிப்பு வேற இது வேற நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒட்டு மொத்தமா இவ்வளவு ஒரு பாதிப்புகள்ல போயிட்டு இருக்கும்போது அதை நம்ம கவனம் செலுத்தாம ஒரு பத்திரிகையாளராக நீங்களே, ஒரு ஊடகவியலாளராக நீங்களே வந்து பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நடந்த ஒரு விஷயத்த நம்ம இப்ப விவாதிக்க வேண்டியது தேவையே இல்லைன்றது என்னுடைய கருத்து. எதனால இந்த கேள்வி நான் கேட்டேன்னா, இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகையில வந்து திமுகவின் தலைவர், முன்னாள் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணாதுரை அவருடைய சிலை வந்து அவமதிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்காக உடனடியான குரல்கள் வந்து திமுக வந்து எழுப்பப்பட்டுச்சு. மேபி அப்ப அந்த நேரத்துல வந்து கரோனா காலத்துல இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு அவங்க கேட்டிருந்தா அவங்களுடைய பதில் என்னவா இருந்தது? இல்ல நான் வந்து இப்போ அதான் நீங்க அதான் சொல்றேன், தலைவர் அப்படிங்கிறது நம்ம வரும்போது நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம், இன்னொருத்தவங்க ஒருத்தவங்களை வந்து தலைவரா இருக்கும்போது அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோமா அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஸ் தான். அதாவது இப்ப திமுகவுடைய தலைவராக திமுகவின் நிறுவனராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி அந்த ஒரு அவதூறு வந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த விஷயத்த வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சோம். ஏன் அப்படின்னு சொன்னா அது வந்து கட்சியோட ஒரு ஒரு தலைவரை வந்து அந்த மாதிரி அவமதிச்சிருக்கிறாங்க அப்படி. அது கடந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பத்திரிகையாளரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து முற்றுப்புள்ளி வச்சு இது வேணாம் தொடர வேணாம், நீங்க வந்து அதிமுக அரசோட செயல்பாடுகளை இதை வந்து விமர்சிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நான் உங்களுக்கு இன்னொன்னு கேக்குறேன், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறு குறு நடுத்தர ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இருக்குல்ல, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பூரா வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்ல ஒரு 40 கோடி அளவுக்கான பேரை வந்து எம்ப்ளாய் பண்ற ஒரு இண்டஸ்ட்ரி, சரிங்களா? இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இது மோசமான ஒரு வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில அவங்களோட கவர்மெண்ட்ல ஒரு பாலிசி நோட்டு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு எம்சி சம்பத் வந்து சட்டமன்றத்தை வந்து பிளேஸ் பண்ணார். அதுல வந்து 50,000 MSMEs வந்து மூடப்படும், அதுல 500,000 பேர் வந்து வேலை வாய்ப்பு இழந்திருக்கிறாங்கன்னா அதை வந்து அவங்க வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த அரசாங்கம் ஊழல் செய்யற விஷயத்த பேசணுமா, அல்லது இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை முடக்கி 50,000 நிறுவனங்களை முடக்கி 500,000 பேரை வந்து வேலை வாய்ப்பு இல்லாம ஒரு சூழ்நிலையை போயிருக்கிறோம். இந்த கொரோனா காலத்திலயும் வந்து இவ்வளவு பெரிய ஒரு மோசமான வேலை இழப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. இனி வரப்போற காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த போஸ்ட் லாக்டவுன்ல வந்து என்ன பண்ண போறாங்க, வேலை இழப்புக்கு ஈடு என்ன செய்ய போறாங்க, அதுக்கு வந்து பொருளாதார அல்லது விவசாயிகளுக்கோ
மற்றவர்களுக்கு என்னென்ன நிவாரணமோ உதவிகளோ கொடுக்க போறாங்க அப்படிங்கறதுலதான் நம்ம கவனம் செலுத்தணுமே தவிர மற்ற விஷயங்களை வந்து பேசுறது வந்து அது வந்து நமக்கு இது தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குங்கிறதான் என்னுடைய கருத்து. நீங்க சொல்லக்கூடிய எல்லா விதமான கருத்துக்களையுமே ஊடகத்துறையில இருக்கவங்க தொடர்ந்து எங்களையும் உட்பட வந்து பல பேர் பதிவுதான் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு சிக்கலா சமூக வாழ்த்துறது போச்சு அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க கேள்வி எழுப்பினேன். விழாவரியா அவங்களுடைய பல விளக்கங்களை எங்களுக்கு அளிச்சிருக்கீங்க. இந்த இக்கட்டான நேரத்திலேயும் கூட வருகையும் கருத்தையும் பகிர்ந்து மிக்க மிக்க நன்றி. கண்ணி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் ஒரு தலைப்பு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன்.